தேர்தல் வரைக்கும் தான் அதிமுகவுக்கு கெடு. சேர்த்துக்கலனா ஓபிஎஸ் பாஜகவில் இணைவார். எல்லாமே ரெடி. ஜெயக்குமார் பகீர். லோக்சபா தேர்தல் முடிந்ததும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் சேர்ந்து விடுவார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளன. திமுக ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி வரும் நிலையில் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் தனித்தனியாக வலுவான கூட்டணியை அமைக்க போராடி வருகின்றன. பாஜகவை பொறுத்தவரை அமமுக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரோடு கைகோர்த்துள்ளது. மேலும் பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. புதிய நிதி கட்சி ஏ சி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் ஆகியோரும் பாஜக அணியில் உள்ளனர். அதிமுக தரப்பில் பாமக, தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக தெரிகிறது. சீட் பங்கீடு தொடர்பாக சுமூக நிலை இன்னும் எட்டப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் இணைந்து விடுவார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாஜகவுக்காக கூலிக்கு மாரடிப்பவராக இன்று ஓ பி எஸ் என் குரல் இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு ஓ பி எஸ் பாஜகவில் ஐக்கியமாவது உறுதி. பாஜக இல்லாத ஒரு மகத்தான கூட்டணியை அதிமுக அமைக்கும். இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கும் நிலையில் அத்தனையும் பொறுத்திருந்து பாருங்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார், ஆனால் திமுக அரசு அதற்கு மூடுவிடா நடத்திவிட்டது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நல்லாட்சியை வழங்கினார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேர்தலை தனித்து சந்தித்திருக்கிறார்கள், அதில் மகத்தான வெற்றியையும் பெற்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி அமைத்ததுதான் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பது கிடையாது. அதற்கான கூட்டணி இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்னும் நாட்கள் இருக்கின்றன, பல கட்சிகள் வரலாம். எங்களின் தனித்தன்மையை பல கட்டங்களில் நிரூபித்திருக்கிறோம். பாஜகவுடன் இப்போது கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை என்ற நிலையை எடுத்துவிட்டோம். தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும். நாங்கள் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. யார் கதவையும் நாங்கள் தட்ட தேவையில்லை. எங்களை நோக்கித்தான் நிச்சயமாக கட்சிகள் வரும் என தெரிவித்துள்ளார். முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது பதவி இல்லாததால் ஜெயக்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் உளறுகிறார் என தெரிவித்திருந்தார். அதற்கு ஜெயக்குமார், என் தங்கச்சியை நாய்க்கர் சிரிச்சுப்பா என ஜனகராஜ் பேசும் காமெடி போல இருக்கிறது ஓ பி எஸ் பேசுவது. ஓ பி எஸ் கனகராஜ் போல ஆகிவிட்டார் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியனின் மகள் வினோலின் நிவேதா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார். மருத்துவரான இவர் தனது தந்தை ஜான் பாண்டியனிடம் அரசியல் கற்று கட்சிப் பணிகளில் இப்போது ஈடுபாடு காட்ட ஆரம்பித்துள்ளார். ஜான் பாண்டியனை பொறுத்தவரை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை. பாஜக அதிமுக கூட்டணி இருந்தவரை அந்த கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வந்தார் ஜான் பாண்டியன். இப்போது அதிமுகவும் பாஜகவும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்க தொடங்கியிருப்பதால் ஜான் பாண்டியன் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே மருத்துவரும் ஜான் பாண்டியனின் மகளுமான வினோலின் நிவேதா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறார். தனது தந்தையும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகமும் வாய்ப்பு கொடுத்தால் தேர்தலில் போட்டியிட தாம் தயாராக இருப்பதாக செய்தி தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டி ஓபனாக கூறியுள்ளார். இதன் மூலம் இரட்டை இலை சின்னத்திலோ அல்லது தாமரை சின்னத்திலோ ஜான் பாண்டியன் மகள் தேர்தலில் போட்டியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.